அனைவருக்கும் வணக்கம். துருக்கி சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதன் விளைவாக ஒரு 20,000 மேற்பட்ட மக்கள் இடுபாடுகளுடன் சிக்கி உயிரிழந்திருப்பது பெரும் வேதனையையும் பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. துருக்கி சிரியா, சிரியா என்பது இப்போ சமீப காலமாக ஒரு போர் சூழலில் இருக்கப்பட்ட ஒரு பகுதி. ரஷ்யா சிரியா சண்டைகள் வந்து தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே நடந்து கொண்டு வந்த பகுதி. மேலும் அதற்கு அழிவு சேர்க்கும் விதமாக இந்த இயற்கையினுடைய ஒரு சீற்றமானது ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவு செய்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த நிலநடுக்கம் துருக்கியில் தான் பாதிப்புகள் வந்து மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேலே வந்து துருக்கியில் வந்து இடிபாடுகளுடைய சிக்கி இறந்திருக்கிறாங்க. இன்னும் வந்து அதிகமான பேர் இறந்திருக்க கூடும் என்று அச்சப்படுகின்ற அளவிற்கு இன்னும் வந்து அங்கே மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த துருக்கி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3,000 மேற்பட்ட நிலநடுக்கம் கடந்த ஓராண்டுகளாகவே தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்திருக்கிறது. அதையும் வந்து அந்த பத்திரிகையாளர்கள் பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த இடங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டிடங்கள் வந்து வானுயர கட்டிடங்களாக அங்கே இருக்குது. ஒரு குடிசை கூட பார்க்க முடியாது அந்த அளவிற்கு. அந்த துருக்கி சிரியா போன்ற பகுதிகளை வந்து ஒரு சீட்டு கட்டு மாதிரி அடுக்கடுக்கான வந்து கட்டடங்கள். இந்த கட்டடங்களுடைய அமைப்பு அப்படியே வந்து நிலநடுக்கம் வரும்போது அப்படியே மண்ணுக்குள் அப்படியே கீழே இறங்கி புதைந்து விடுகிறது. யாரும் தப்பவெல்லாம் முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை சீற்றமானது வந்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வாக நிலநடுக்கம் இருக்கிறது. இப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு நிலையில் ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. இப்போ அடுக்கு ஒரு 20-30 மாடி கட்டடங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிராமங்கள் வந்து அதில் இருக்கும். ஒரு 4 கிராமத்துக்காரன் வந்து உள்ளே இருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் 10,000 பேர் வசிக்கக்கூடிய அளவில் வந்து அந்த ஒரு அந்த கட்டடங்களில் தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குறுகிய இடத்துல வந்து இத்தனை பேர் வந்து உள்ளே இருக்கும் பொழுது பாதிப்புகள் வந்து உயிர் இழப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியான கட்டடங்கள் சரிவில் தான் இருக்குது. பரவலாக இருக்கும்போது அந்த நிலநடுக்கங்களுடைய பாதிப்பு வந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அது வந்து அது இருக்காது. அதுவும் இல்லாமல் வந்து பூமியினுடைய ஒரு நிலையே என்ன அப்படின்னா வந்து இன்னும் வந்து உள்ள நெருப்பு குழம்புகள் ஆறாமல் இருக்குது. அப்போ ஒரு பக்கம் வந்து அழுத்தம் ஏற்படும்போது அந்த நகர்வுகள் அந்த தட்டு நகர்வுகள் எல்லாமே வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கல்குவாரிகள் வந்து எல்லா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் வந்து கல்குவாரிகள் வந்து இயங்கிட்டு அது வந்து சக்தி வாய்ந்த வெடிகள்லாம் வந்து வைத்து தான் அந்த மெட்டீரியலை வந்து எடுக்கிறான். அப்போ இந்த கல்குவாரிகள் வந்து இந்த கற்களெல்லாம் எங்கே கொண்டு செல்லப்படுது அப்படின்னா நகரங்களை நோக்கி தான் நகரப்படுது. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக சென்னை நோக்கி பெருமளவு அந்த வானவீர கட்டங்கள் கட்டுவதற்கு வந்து இந்த கட்டுமான பொருட்கள் செங்கல் ஜல்லி மணல் இரும்பு போன்ற இரும்பு கம்பிகள் போன்றவெல்லாம் வந்து
ஒரு பெருநகரங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து குவிமயமாகுது. அப்போ ஒரு இடத்துல வந்து அழுத்தம் அதிகரிக்கிற போது இது சுழற்சியும் இயல்பாகவே நம்ம யோசிச்சோம்னா ஒரு சுழற்சியும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் வரும். சுழற்சி பாதிக்கப்படும் போது தன்னைத்தானே அது நிலைநிறுத்துவதற்கு தட்டுகள் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்படி உலகம் முழுவதுமே வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக தன்னைத்தானே வந்து தகவமைத்து கொண்டிருக்கிறது பூமி. அதே நேரத்தில் பேரழிவுகள் வருவதற்கு பெருமளவு வாய்ப்பாக இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் வந்து அமைந்து விடுகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ஓசோன் படலம் ஓட்டையை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் அது மனித குலத்திற்கு அழிவு என்பதை தாண்டி உயிரினங்களுக்கும் பெரிய அழிவை வந்து நிச்சயமாக அது ஏற்படுத்தும். அந்த வகையில் இது போன்ற சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள், இது போன்ற கல்குவாரிகளில் வந்து சக்தி வாய்ந்த வெடிகள், அந்த வெடியெல்லாம் வந்து வெடிக்கும் பொழுது பூமியே ஒரு ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் வந்து அந்த வெடி வந்து வெடிக்குது. அப்போ இந்த வெடியானது அந்த பாறை தொடரை வந்து ஒரு அசைப்பு அசைச்சிருது இல்லையா? இப்படி நமக்கு நாமே வந்து பூமியை நாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. அதற்கான விலைதான் இந்த நிலநடுக்கங்கள் எல்லாம். இப்ப இந்த நிலநடுக்கங்கள் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ஒரு பாடம். என்னதான் நாம் வந்து வளர்ச்சி என்ற போர்வையில் நகரங்களை வந்து அழகுபடுத்தி அல்லது வந்து நவீனப்படுத்தி இன்றைக்கு நகரங்களில் குவிமயமாக்கப்படுவதற்கு, மக்களை வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு கட்டுமானத்தை உருவாக்குகின்ற அரசுகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நினைச்சது அப்படின்னா வந்து நம்ம யாரும் இருக்க முடியாது. இயற்கைகளை புரிந்து கொண்டு நாம் அடுத்த தலைமுறையை வந்து தற்காத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வந்து நாம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நம் நாடுகளுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் எச்சரிக்கையோடு இந்த இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு அரசு பெரும் முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு வந்திருக்கின்றது. என்னதான் கோடி கோடியாக பணத்தை வைத்திருந்தாலும் இடிபாடுகளுக்கு சிக்கினால் ஒரு மண்ணும் நமக்கு மிஞ்ச போகிறது கிடையாது. ஆகவே உயிரினங்களையும் மனித குலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான் அனைத்திற்குமான தீர்வு என்பதை நாம் புரிந்து கொண்டு இது போன்ற நாசகரமான திட்டங்களை வந்து அரசு கட்டுப்படுத்த வேண்டும். எண்ணற்ற கல்குவாரிகள் இன்றைக்கு தமிழகத்தில் கனிம வளங்களை ஒரு வரையறையை தாண்டி இன்றைக்கு கனிம வள கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கே போய் முடியும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் போய் தான் முடியும். அதுக்கு துருக்கி சிரியா போன்ற நாடுகள் நமக்கு எடுத்துக்காட்டு. இதை புரிந்து கொண்டு அரசுகள் செயல்பட வேண்டும். மக்களும் இது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக போராடுவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.